ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுற டீம்ஸ் எல்லாமே வின் ஆகிட்டு தான் இருக்குது. போத் குபேரா ஃபேண்டசி அண்ட் லெவன் சேலஞ்சஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டீம்ஸ் அப்டேட்டடான டீம்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் பெனிஃபிட் ஆக்கிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா கொழும்புல இருக்கிற பிரேமதாசா ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் ப்ரோக்ராம் July 25 அடுத்து சண்டே நைட் 8 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்சை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் சோனி நெட்ஒர்க்கில் நீங்கள் ஃபுல்லாகவே லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்கள் மொபைல்லேருந்து பார்க்கணும்னா ஃபேன் கோட் ஆப்பில் நீங்கள் ஃபுல் மேட்சை வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவோட ஒடிஐ சீரீஸில் நம்ம டீம் இந்தியா சூப்பராக சீரீஸ் வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே போல் T20 சீரீஸும் லிஃப்ட் பண்ணுவாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை பற்றி பார்க்க போனால் கொழும்புல இருக்கிற பிரேமதாசா ஸ்டேடியமோட பிச்சு பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். எந்த பிச்சு முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்ஸுக்கு சாதகமாக இருந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துட்டு வருது இந்த பிச்சு. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபேண்டசியில் எஸ்எல் விளாடாலும் சரி இல்லை ஜிஎல் விளாடாலும் சரி பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது. இது வரைக்கும் எந்த கிரவுண்டில் 35 T20 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாண்ட டீம் 17 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் விளாண்ட டீம் 18 முறை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் அந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் 158 ரன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் இந்தியாவில் நிறைய பவர் ஹிட்டர்ஸ் இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு ஒரு 170-200 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா எந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்ணுறோ அவர் தாங்காமல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. பிகாஸ் இப்போ இருக்கிற மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்தவித டார்கெட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ண முடியுமன்ற நம்பிக்கை இருந்துட்டு வருது. ஸோ அதனால தான் இந்த டாஸ் ப்ரெடிக்ஷனை உங்ககிட்ட குறிப்பிடுறேன். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக ஸ்ரீலங்கா டீம் பற்றி பார்த்தோம்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அவிஷ்கா ஃபெர்னாண்டோவும் மினுட் பனுஷ்காவும் தான் விளையாடுவாங்க. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டவுனில் ராஜபக்ஷா விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் தான்ஜியா டி சில்வா விளையாடுவார், சத்ரிக் அஸ்லங்கா விளையாடுவார், இதுக்கப்புறம் அவங்க டீமோட கேப்டனாக இருக்கிற தர்ஷன் செனக்கா விளையாடுவார், இதுக்கப்புறம் அசரங்கா விளையாடுவார், கருணரத்னே, இசுர் உடானா, துஷ்முத்ர சமீரா, லக்ஷன் சண்டகன். அப்படி ஒருவேளை லக்ஷன் சண்டகன் பிளேயிங் லெவன் இல்லைன்னா அவருக்கு பதில் அகிலா தனஞ்சயா விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் நம்ம டீம் இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா ஷிக்கர் தவானும் பிருத்விஷாவும் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டவுனில் இஷான் கிஷான் ஆர் சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் டவுனில் விளையாடுவார். இதுக்கப்புறம் செகண்ட் டவுனில் எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் தான் விளையாடுவார். பிகாஸ் அவர் ஒரு பவர் ஹிட்டர். பிகாஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு T20 ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறதால எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டவுன் அவர் ஃபர்ஸ்ட் டவுனில் கூட சூரியகுமார் யாதவ் விளையாடுவார். இதுக்கப்புறம் மணிஷ் பாண்டே விளையாடுவார், இதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா, குணல் பாண்டியா, தீபக் சஹார் விளையாடுவார், இதுக்கப்புறம் நம்ம டீம் இந்தியாவோட வைஸ் கேப்டனாக இருக்க புவனேஸ்வர் குமார் விளையாடுவார், இதுக்கப்புறம் ஸ்பின்னிங் சைடில் பார்த்தா யூசி அண்ட் குல்தீப் யாதவ் இந்த ரெண்டு பிளேயர் தான் விளையாடுவாங்க. ஸோ இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் இந்தியாவோட பாசிபிள் பிளேயிங் லெவனில் இடம்பெறுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த ஃபேண்டசியில் விளையாடினா நமக்கு அதிக லாபம் ஈட்டலாம்ன்றது தான் அவங்களோட க்வெஸ்டினாக இருந்துட்டு வரும். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எந்த ஃபேண்டசியை குறிப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஃபீட்ன்ற ஒரு அருமையான அப்ளிகேஷன் தான் குறிப்பிடுவேன். இந்த ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்ஆர் இருக்கட்டும் அப்படிலாம் ஜிஎல்ஆர் இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே சூப்பர்வான ஒரு ஃபேண்டசியாக திகழ்ந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுட்பால், வாலிபால் இல்லை பாஸ்கெட் பால் மற்றும் ஹாக்கிலாம் விளையாடுறீங்கன்னா தனித்தனி ஃபேண்டசிக்காக நீங்கள் மாற தேவையில்லை. எல்லாமே இந்த ஃபேண்டா ஃபீட்லேயே இருந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெஃபர் கோடாக இருக்கிற கிரிக்டெக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பேடிஎம் வித்ட்ராவலுக்கு நீங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணவே தேவையில்லை, நம்மளோட ரெஃபர் கோடை யூஸ் பண்ணால். ஸோ இந்த மாதிரி சூப்பர்வான ஃபேண்டசியை தான் திகழ்ந்துட்டு வருது. எல்லா மேட்சஸ்க்கும் இவங்க கம்பல்சரியாக 2 மேட்ச் வந்து ஃப்ரீ கிவ் அவேவும் கொடுத்துட்டு வராங்க. அதாவது 2 டீம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃப்ரீ கிவ் அவேவும் இருக்குது. 100% போனஸ் கான்டெஸ்ட்டுமே இருந்துட்டு வருது. ஸோ அதனால் இந்த ஃபேண்டசியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் ஃபைனலாக எந்த ஃபேண்டசி நான் குறிப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெனடாவை தான் நான் குறிப்பிடுவேன். பிகாஸ் நிறைய பேர் குபேரா ஃபேண்டசியில் டியோ ஆப்ஷன் விளையாடி இருப்பீங்க, அதே மாதிரி ஃபெனடாலையும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இவங்க வந்து மாஸ்டர்னு ஒரு பேரோட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. குபேரா ஃபேண்டசியில் நீங்கள் அதிகமாக லாஸ் ஆகிருந்த நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேண்டசியும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் காம்படிஷன் இதில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேண்டசிலையும் உங்களுக்கு ஃப்ரீ கிவ்வே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்களும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபேண்டசியோட மினிமம் வித்ட்ராவல் வந்து வெறும் 50 ரூபாய் தான். ஸோ அதனால் டாலர்மாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பான் கார்டை வெரிஃபை பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நான் குறிப்பிட்ட இந்த 2 ஃபேண்டசியோட டவுன்லோட் லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கோட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி நீங்களும் பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற மிக மிக கீ பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம டீம் இந்தியாவை பற்றி தான் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். T20யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ண மூடிட்டு பிருத்விஷாவை போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இவர் ஒரு அக்ரஷன் ஓப்பனராக தான் திகழ்ந்துட்டு வர்றாரு T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஷிகர் தவன் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டிங் பண்ணுவார், ஸோ அதனால் அவர் நீங்கள் ஜியில் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. எஸ்எல்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிருத்விஷாவை தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம டீம் இந்தியா சபா வேறு யாரை பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எஸ்கே ஒயின் அழைக்கப்பட்ட சூரியகுமார் யாதவை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கோங்க போத் எஸ்எல்என் ஜியில் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இவர் ஒரு குவாலிட்டியான பிளேயர், இது மட்டும் இல்லாமல் கிளாசிக் ஷார்ட்ஸை சூப்பர்வாக ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தால் இவரை நீங்கள் தாராளமாக எஸ்எல்என் ஜியில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. எஸ்எல்ல குறிப்பாக ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போடுறீங்கன்னா இவருக்கு நீங்கள் தாராளமாக விசி ரோல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் சைடில் வந்தீங்கன்னா நம்ம இந்தியா டீம் சார்பாக அவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ண வேணாம் தான் எனக்கு தோணுது போத் எஸ்எல்என் ஜியில் பொறுத்திருக்கு. அப்படி ஒரு வேளை நீங்கள் பிக் பண்ணோம்னா பவர் ஹிட்டராக இருக்கிற ஹார்திக் பாண்டியா வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் அவர் குறைந்த பால்ல அதிக ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் அவரை நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் குருநாள் பாண்டியாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா எஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீபக் சஹாரை கண மூடிக்கிட்டு பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவர் நக்கல் பால்லாம் போடுறதுல ஒரு எக்ஸ்போர்ட்டான ஒரு பவுலர்னே நம்ம குறிப்பிடலாம் புவனேஸ்வர் குமாரை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் தீபக் சஹார் ஒரு வேளை பிளேயிங் லெவனில் இருந்தார்னா நீங்கள் எஸ்எல் விளையாடுறீங்கன்னா இவருக்கு நீங்கள் தாராளமாக கேப்டன் ரோல் கூட கொடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் கன்ஃபார்மாக 2-3 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஜெயில் விளையாடுறீங்கன்னா போத் புவனேஸ்வர் குமார் அண்ட் தீபக் சஹாரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பின்னிங் சைடில் வந்தீங்கன்னா குல்தீப் யாதவை கம்பேர் பண்ணும்போது யுஸ்வேந்திர சஹாலுக்கு தான் நான் ஒரு படி முன்னேற்றமான ஒரு பிக் வந்து சொல்லுவேன். பிகாஸ் யுஸ்வேந்திர சஹால் எந்த வித கிரவுண்டாக இருந்தாலும் அவரோட 100% எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாரு. பிகாஸ் நம்ம இந்தியா டீமில் அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமான ஒரு பவுலராக இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அவர் ஆர்சிபி டீமுக்காக விளையாடும் போது சின்ன கிரவுண்டாக இருக்கிற சின்ன சுவாமி ஸ்டேடியமில் கூட சூப்பர்வான பவுலிங்கால் விக்கெட்ஸ்லாம் வீழ்த்தி கொடுப்பாரு. ஸோ அதனால தான் இவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பிக் வந்து கொடுக்குறேன். இவர் நீங்கள் தாராளமாக போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே போல் நம்ம ஸ்ரீலங்கா டீம் சார்பாக பார்த்தா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற அபிஷ்கோ ஃபெர்னாண்டோவை நீங்கள் தாராளமாக போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. எஸ்எல் குறிப்பாக நீங்கள் H3H அப்படின்ல H4H கான்டெஸ்ட் விளையாடுறீங்கன்னா இவருக்கு நீங்கள் விஜி ரோல் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவர் கொஞ்சம் டீசென்ட்டான ஸ்ட்ரைக் தான் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 30-40 ரன்ஸ் வச்சு ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்த பிளேயரை ஸ்ரீலங்கா டீம் சார்பாக பிக் பண்ணலாம்னு பார்த்தோம்னா அவங்க டீமோட கேப்டனாக இருக்கிற தர்ஷன் ஷனகாவை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அட்லீஸ்ட் 1-2 விக்கெட்ஸ் வச்சு கைப்பற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக தனஞ்சயா டி சில்வா அண்ட் வனிடு அசரங்கா இந்த ரெண்டு பிளேயருமே தாராளமாக பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வனிடு அசரங்கா நம்பர் 3 ரேங்கிங்கில் இருந்துட்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் நீங்கள் போத் எஸ்எல்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் வனிடு அசரங்காவை பிக் பண்ணிக்கோங்க. தனஞ்சயா டீசல்வாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எல்ஐ மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா யுஷ்முத்ர சமீராவை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவர் 6 அடி உயரத்துலேருந்து பால் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து ட்ராக்ல ஏற்படும். ஸோ அதனால் இவர் விக்கெட்ஸ் வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவரை நீங்கள் எஸ்எல்ல குறிப்பாக ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் விளையாடுறீங்கன்னா ஈஸியாக கூட ப்ரிஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு எந்த பவுலர்ஸும் இவங்க டீம் சார்பாக பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அக்கிலா தனஞ்சயா விளாட்னார்னா அவரை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுறாரு, இது மட்டும் இல்லாமல் லெக் பிரேக்கும் போட்டுட்டு இருக்கிறாரு. இதனால நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இவரோட பவுலிங் ஆட முடியாமல் டிசீவாகவே அவுட் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் தான் நான் அக்கிலா தனஞ்சயாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்து இவங்க எல்லாம்னா இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற மிக மிக கீ பிளேயர்ஸாக வந்துட்டு வராங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த பிளேயர் இந்த கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றத. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் என்னோட 2 செட் ஆஃப் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணா இவங்களே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வைஸாக இருங்க. பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த 2 செட் ஆஃப் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் ட்ரீம் லெவனில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். ஸோ இப்போ நடக்க போகிற இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் T20 எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.